பிராமணர்களின் வர்ணாசிரம கொள்கை எந்த அளவு இம்மண்ணில் விதைக்கப்பட்டதோ அதே அளவில் அவர்களை எதிர்க்க தமிழ் மக்கள் தயங்கியதில்லை என்பதற்கு பல வரலாற்று சான்றுகளை உதாரணமாக கூறலாம். 18 நூற்றாண்டுகளில் பிராமணர்களை பறையர் மக்கள் வெற்றி கொண்ட வரலாறு சரித்திர ஏட்டுகளில் மறைந்துள்ளது. அத்தகைய சரித்திரம் புதுக்கோட்டை மண்ணில் பறையர்கள் படைத்துள்ளனர். கள்ளர்குளத்தில் தோன்றிய தொண்டைமான் மரபினர்கள் 1686 புதுக்கோட்டை என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கினர். இந்த நாடு யாருக்கும் கட்டுப்படாத ஒரு தன்னரசு நாடு. மேலும் நாயக்கர்கள் உருவாக்கிய பாளையக்கார முறைக்குள் அடங்க முடியாத அளவிற்கு தொண்டைமானின் புதுக்கோட்டை சமஸ்தானம் சுயாட்சியுடன் இருந்தது. இந்நாட்டிற்கு தொண்டைமான் சீமை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் தொண்டைமான் மன்னர்கள் பல்வேறு பாளையங்கள் மீது படையெடுத்து தனது நாட்டின் நிலையை விரிவுபடுத்தினார்கள். தஞ்சை மராத்தியர்களால் உருவாக்கப்பட்ட வாராப்பூர் பாளையம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் எல்லையில் இருந்தது. இப்பாளையத்தின் தலைவர் ஒரு பிராமண ஐயங்கார். கிபி 1730 புதுக்கோட்டை மன்னராக விஜய ரகுநாத ராய தொண்டைமான் பதவியேற்றார். புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணிய மன்னர் வாராப்பூர் பாளையத்தை கைப்பற்ற முடிவு செய்தார். கிபி 1735 வாராப்பூர் பாளையம் ராகவ ஐயங்கார் என்பவரின் வசம் இருந்தது. ஐயங்காரை வீழ்த்த ஆதி தமிழ்குடியான பறையரை தேர்வு செய்தார் தொண்டைமான் மன்னர். காக்கை திருமன் என்னும் பறையனாரை அனுப்பி வாராப்பூர் பாளையத்தின் தலைவரான ராகவ ஐயங்காரை வெட்டி வீழ்த்த கட்டளையிட்டார். காக்கை திருமன் மன்னரின் ஆணையை ஏற்று வாராப்பூர் பாளைய தலைவரான ராகவ ஐயங்காரை வெட்டி வீழ்த்தினார். வாராப்பூர் பாளையம் வெற்றி கொள்ளப்பட்டு புதுக்கோட்டை சமஸ்தானத்துடன் இணைக்கப்பட்டது. தமிழ் மண்ணில் பரம எதிரிகளான பிராமணர்களை வீழ்த்த கள்ளர்குல தொண்டைமான் பறையர் சமூகத்தை தேர்வு செய்தது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தனது கட்டளையை நிறைவேற்றிய பறையனாருக்கு தொண்டைமான் மன்னர் மரியாதை அளிக்கிறார். காக்கை திருமணின் வீரத்தை கண்டு வியந்த மன்னர் அவருக்கு என்ன வெகுமதி வேண்டும் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த காக்கை திருமன், தொண்டைமான் நாட்டில் பிராமணர்களுக்கு இனாமாக நிலம் அளிக்கும் போது பயன்படும் நில அளவுகோளுக்கு தனது பாத அளவை பயன்படுத்த வேண்டும் என வேண்டினார். தொண்டைமான் நாட்டில் அக்காலத்தில் ஒரு குழி அளவுள்ள நிலம் என்பது 14 சதுர அடிகளை கொண்டதாகும். பிராமணர்களுக்கு நிலம் இனாமாக அளிக்கும் போது சதுர அடிக்கான அளவுகோளுக்கு காக்கை திருமணின் பாத அளவை கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அளவு எடுப்பதற்கு முன்பு காக்கை திருமன் தனது பாதத்தை கொண்டு காலின் முன்னே வைத்து அதிகமான அளவுகோளை கொடுத்தார். இந்த நில அளவுகோல் வழக்கத்தில் உள்ளதை விட அதிக நீளம் கொண்டதாக இருந்தது. எனினும் காக்கை திருமணின் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய மன்னர் காக்கை திருமன் கொடுத்த பாத அளவிலேயே பிராமணர்களுக்கு இனாம் நிலங்களை அளிக்க ஆணையிட்டார். காக்கை திருமன் தனது பாத அளவில் அளவுகோளை அதிகரித்ததால் பிராமணர்கள் அதிக நிலங்களை பெற்றனர். புதுக்கோட்டை மன்னர் காலத்தில் மக்களிடம் வரி வசூல் செய்து கிராமங்களை நிர்வகிக்க மிராசுதார்கள் நியமிக்கப்பட்டனர். மிராசுதார்களின் சார்பாக வரிப்பணத்தை வசூலித்து பாதுகாத்து வைத்திருக்கும் பணியை நோட்டக்காரர்கள் செய்தனர். இவர்கள் பெரும்பாலும் பறையர்களாக இருந்துள்ளனர். இவர்களுக்கு சமஸ்தானத்தில் இருந்து சம்பளம் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெட்டியார்கள் நில அளவு சம்பந்தமான பணிகளில் சமஸ்தானத்தில் பணியமர்த்தப்பட்டனர். பறையர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள புதுக்கோட்டை சமஸ்தான மேனுவல் இவர்கள் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என கூறுகிறது. சமூக கட்டமைப்பில் பறையர்களுக்கு உயரிய பதவிகளை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை சட்டமன்ற சபையில் பறையர்களை உறுப்பினராக்கி அழகு சேர்த்துள்ளனர். இன்றைய அரசியல் சூழ்ச்சிகளால் தாழ்த்தப்பட்டவர்கள் என முத்திரை குத்தப்பட்டு முக்குளத்தோரை எதிரியாக காட்ட முயற்சித்தாலும் உண்மையில் முக்குளத்தோரும் பறையர்களும் அன்று போல இன்றும் ஒற்றுமை உணர்வுடனே வாழ்ந்து வருகின்றனர். வரலாற்றில் மறைக்கப்பட்ட காக்கை திருமணாரின் சரித்திரத்தை உலகுக்கு எடுத்துரைப்போம்.